ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ட்ரஸ்ட் வேலட்டை பற்றி நிறைய தகவலை பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபண்டு வந்து ரொம்ப மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து வீடியோவில் நான் எதர்ச்சா பார்த்தது தான் நான் வீடியோவை கொடுத்துருக்கேன். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரஸ்ட் வேலட்லேருந்து எப்படி வெளியில் வந்துடலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் விளக்கம் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள், வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்தேன். எப்போவுமே வழக்கமாக யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு வந்த மாதிரி அதுபோல் பார்த்துருக்கும்போது ஒரு சடனாக ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருந்தாங்க. அந்த சேனல் பேர் பார்க்கல, ஆனால் ரொம்ப முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட்டு வேலட்லேருந்து ஒரு நண்பர், அதாவது அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 5 BTC, 5 BTC நம்ம மதிப்பில் எவ்வளோன்னு கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மதிப்புள்ள பிடிசியை வந்து நான் பாதுகாக்கணும், ரொம்ப நாள் வந்து வச்சுருக்கணும், அதுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் வந்து, அதாவது நான் சொல்லியிருக்கலாம் ஏற்கனவே ஒரு விழிப்புணர்வு வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரஸ்ட் வேலட்டில் வைக்கிறதுல காட்டிலும், அதே சமயத்தில் எக்ஸ்சேஞ்சில் வைக்கிறதுல காட்டிலும் ஒரு மெமரி சிப் மாதிரி வந்து அதுக்குன்னு ஒரு ஹார்ட்வேர் இருக்குது. அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து, நம்மளுடைய கிரிப்டோ கரன்சி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதை தான் வந்து அதை போல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவரும் என்ன பண்ணியிருக்காரு, அதே போல் ஆர்டரும் பண்ணிட்டு இருக்கார் போல். ஆர்டரு பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி வரத்துக்கு லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய எக்ஸ்சேஞ்சில் இருந்த பிடிசி என்ன பண்ணியிருக்காரு, சடனாக அவர் ட்ரஸ்ட் வேலட்டுக்கு மாற்றிருக்கார். நல்லா கேட்டுக்கோங்க, எக்ஸ்சேஞ்சில் இருந்த பிடிசியை ட்ரஸ்ட் வேலட்டுக்கு மாற்றிருக்காரு. இது மட்டும்தான் அவர் பண்ணது. அனுப்பின மனுஷனுக்கு கடைசியாக வந்து அந்த பிடிசி வந்து அவரை ட்ரஸ்ட் வேலட்டுக்கு ரீச் ஆகலை, அப்படியே உடனே போயிடுச்சு. அவர் வந்து உடனே அந்த நண்பர்கிட்ட வந்து கேட்டிருக்காரு, இது போல் நான் அனுப்பினேன், இது போல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்ததில், தேடி பார்த்ததில் என்ன, அது வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் தகவல், சரிங்களா? ஓகே. அப்புறம் அவர் வந்து நிறைய சொல்லியிருந்தார், ட்ரஸ்ட் வேலட்டை எப்படிலாம் பாதுகாக்கலாம், ஆனால் எப்படிலாம் ஹேக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. நானும் ஒரு சில இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தெல்லாம் கொடுத்துருப்பேன். முன்னாடி ஒரு ட்ரஸ்ட் வேலட்டு விழிப்புணர்வு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தில் மட்டும் கொடுத்துருப்பேன். இப்போ அந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு ஒரு என்னென்னா, திரும்பவும் சரி அதை பற்றி பேசணும். அதே சமயத்தில் நிறைய பேர் புதுசாக வராங்க கிரிப்டோவில். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கிரிப்டோவில் ஏற்கனவே இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரஸ்ட் வேலட்டை அந்த மல்டிபிள் அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப சேஃப் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, அந்த கீ ஜென்ரேட் பண்ணுறது அதுக்குன்னு ஒரு, அதாவது அதுக்குன்னு ஒரு கீ இருக்குமா, அந்த கீ தான் வந்து நமக்கு அடுத்தடுத்த மல்டிபிள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குமா, சரிங்களா? இந்த கீயை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃபோனை ஹேக் பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு கீ மட்டும் இருந்துச்சுன்னா, நம்ம எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் அந்த ஃபோனில் எத்தனை அக்கௌண்ட் இருக்குது அத்தனை அக்கௌண்ட்டையும் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும், சரியா? இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம கீ வந்து ஏற்கனவே வந்து யாருக்காவது தெரிஞ்சிருந்தாலோ, அது போல் வந்து நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், அந்த கீயை வந்து யாருக்கும், அந்த ப்ரைவேட் கீன்றது வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வேலெட்டை வந்து இருக்கிறத எல்லா அமௌண்ட்டையும் துடைச்சி எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தேன். அதையும் குறிப்பிட்டிருக்காரு, அதுபோல் வந்து கொடுக்கக்கூடாது, அந்த கீயை வந்து நம்ம எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அதே சமயத்தில் யார்த்தையும் சொல்லக்கூடாது, பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ நான் அந்த வீடியோவில் ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீயை வந்து ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும், சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து திரும்ப வந்து அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதிலே வந்து ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது போல், உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது போல், அது எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொல்லியிருந்தார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரைட், அதாவது டைப்பிங் பண்ணுற மெத்தடில் மாதிரி ஒன்று இருக்குமா, அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடில் இருக்குமா. இது எல்லாமே அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எந்த மெத்தடில் வச்சிருந்தாலும் அத்தனை மெத்தடே வந்து சேஃப் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இது ட்ரஸ்ட் வேலட்டு சேஃப் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ரஸ்ட் வேலட்டு சேஃப் தான். ஆனால் ட்ரஸ்ட் வேலட்டை தாண்டி ஹேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி ஹேக் பண்ணலாம் அப்படின்றதாகவே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி தான் நான் சொல்கிறேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்து நீங்கள் வந்து ட்ரஸ்ட் வேலட்டை யூஸ் பண்ணுறத விட இது போல் வந்து ஒரு ஹார்ட்வேர் வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது, அதாவது ஒரு மெமரி கார்டு மாதிரி தான் இருக்கும். அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே, எனக்கு அதை பற்றி அவ்வளோ முழுக்க விளக்கம் தெரியல, ஆனால் வந்து ஃப்ரெண்டுங்க ஏற்கனவே முன்னாடியே ரெஃபர் பண்ணியிருக்காங்க.
என்னென்னா இது போல் வந்து வாங்கி வச்சுக்கிட்டால் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ அது மாதிரி ஒரு ஹார்ட்வேர்ஸ் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டால் அதில் வந்து நம்ம கிரிப்டோ கரன்சிலாம் வந்து ஏற்றி வச்சுக்க முடியும். அது ஒரு சிப்பு மாதிரி தான், அதில் வந்து ஏற்றி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருந்தார். இப்போ இந்த ஹார்ட்வேரை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் தொகை இப்போ வந்து $50 அப்படின்ற மதிப்புக்கு தான் போயிட்டுருக்கான். அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் பார்த்தீங்கன்னா, ஒரு 25,000 அதாவது 25,000 நம்மக்கிட்ட மதிப்பு இருக்குது, கிரிப்டோ கரன்சி இருக்குதுன்னா அவங்களாம் வந்து அந்த ஹார்ட்வேர்ஸை வச்சுக்கிறது வந்து சேஃபு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தார். ட்ரஸ்ட்டு வெலெட்டில் பல விதமாக ஹாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த கீ, அடுத்தது வந்து கீ முடி மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் அதை ரெக்கவர் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனை நான் சொல்லியிருந்தேன்ல, பல முறை சொல்லியிருப்பேன், இந்த ஃப்ரீ ஏர் ட்ராப்பு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரீ ஏர் ட்ராப்பில் வந்து ஒரிஜினலும் இருக்கும் ஃபேக்கும் இருக்கும். அதனால் வந்து நம்ம எது ஒரிஜினல் எது ஃபேக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படி நம்ம ஏதாவது ஒன்று போயிட்டு அதை வந்து கிளிக் பண்ணும்போது அதனால் வந்து நம்ம ஃபோன் ஹாக் ஆகும், அதனால் வந்து நம்ம கிரிப்டோ கரன்சி வந்து எடுக்க வாய்ப்பு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட், அப்புறம் பார்த்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த சேனலில், ஏற்கனவே ஒரு சேனலில் நான் சொல்லியிருப்பேன் நான் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்வீட் கேமரா அப்படின்ற மாதிரி அந்த ஃபில்ட்ரு பண்ணி அப்படின்ற மாதிரி, அதாவது நல்லாயிருக்கு, அதாவது நம்ம முகத்தை இயல்பாக காட்டாமல் அதை மாடுலேஷன் பண்ணுற மாதிரி காட்டுற கேமரா, அதன் மூலயமா வந்து அதில் ஏதாவது சில சாஃப்ட்வேர் மூலயமா வச்சு அது மூலயமாகவும் வந்து செல்லை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் வந்து தேவையில்லாத ஆப் மூலயமா நிறையாவே சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீபோர்டு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கீபோர்டு வந்து டைப்பிங் கீபோர்டில் மாடல் மாடலாக இது பண்ணுறதுக்காக அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது, அது மூலயமாகவும் ஹேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து உண்மையாக சொல்கிற சிஸ்டத்தை பற்றி நிறைய நாலேஜ் இருக்குது போல், அதனால் வந்து விளக்கமாக சொல்லியிருந்தார். எனக்கு வந்து சிஸ்டத்தில் அவ்வளோ நாலேஜ் கிடையாது, ஓரலாக அந்த புரிதல்ன்றது கம்மி தான் எனக்கு, அதை வச்சு தான் சொல்கிறேன். அப்போ ஏகப்பட்ட, அதாவது நம்மளை ஹேக் பண்ணணும்னு முடிவு பண்ண பிற்பாடு ஏகப்பட்டது நடக்குமா, நம்மக்கிட்ட பெரிய அமௌண்ட்டு போகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போதே அப்போலேருந்தே நம்மளை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுருவாங்களாம், சரிங்களா, அப்போலேருந்தே நம்மளை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்னெல்லாம் செய்கிறோம், அந்த ஆப்பில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதுக்கடுத்து அந்த ஆப் மூலிமா வேறு என்ன செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா. அந்த நபருக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த கிரிப்டோ கரன்சி வந்து ஹேக் ஆகி அந்த 5 BTC போனதுக்கு காரணம் இப்படி தான். அப்போ அந்த ட்ரஸ்ட் வாலெட்டை அவங்க இன்ஸ்டால் பண்ணும்போதே அவங்கள வந்து கண்ணு நோட்டம் விட ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்போ வந்து அதில் ஒரு ப்ராசஸ் மாதிரி, எப்படின்னா இதுக்கு இந்த ஃபண்டு வருதுன்னா இதுக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு செட்டப் மாதிரி செட் பண்ணி வச்சுருவாங்க போல். அப்போ வந்து நம்ம அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ரொட்டீனாக அதை சேஞ்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன அட்ரஸுக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த அட்ரஸுக்கு தானாகவே போய் ரீச் ஆகிடும் போல், அந்த மெத்தட்லாம் ஹேக் பண்ண முடியும் போல். அப்போ ஹேக்கிங்கன்றது உண்மையாக சொல்கிறேன்னா பல விதமாக, ஒருத்தவங்க வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு நம்பர் கிடச்சா போதுன்றாங்க, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லிங்க் இருந்தால் போதுன்றாங்க, சில பேர் வந்து ஒரு ஒன்று செய்ய வேணாம், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து ஒரு கிளிக் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல விதமாக சொல்கிறாங்க, சரியா, நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம், ஆனால் நம்மளுடைய பணத்தை பாதுகாக்கணும்ல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன தான் செய்யறது, நம்ம எப்படி வச்சுருந்தாலும் கண்டிப்பாக பணத்தை எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணாமல் ஆளே இருக்க முடியாது, ஏன்னா கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு தனியாக ஒரு செல்லோ நம்மக்கிட்ட வாங்குகிற வசதி இல்லை, அதை சரியான பாதுகாக்கணும் அப்படின்ற வரையறையில் வந்து நம்மளால் செயல்படுத்த முடியாதுன்ற நிலமையில் இருக்குது. அப்படின்றப்ப நம்ம ஒரு செல்லை வச்சுக்கிட்டு அதிலே தான் வந்து எல்லாத்தையும் ஃபோன் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை மற்றது ஆப் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து அதில் தான் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் தற்காலிகமாக, அதாவது தற்போதைக்கு பார்த்திங்கன்னா தனியாக கிரிப்டோக்குன்றது தனியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது முதல்ல, அதாவது அதில் வந்து வேறு கேமரா அப்படி இப்படி வாட்ஸ்அப் அது மாதிரி அந்த எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாமவே நீங்கள் தனியாக ஒரு செல் இருந்துச்சுன்னா அப்படி தற்போதைக்கு, அதாவது தற்காலிகமாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப காசு இருக்குது அந்த நான் சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட இப்போ ஒரு 50,000 இல்லை 100,000 அப்படின்ற மாதிரி மேலே போகுது அப்படின்ற உங்கள் தொகை மேலே போகுதுன்றப்ப நீங்கள் அது மாதிரி ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த சிப்பு ஒன்று வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. அப்படி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு ஹேக்கராலையும் ஹேக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து இருக்கிறதுல சீப் அண்ட் பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய சொல்லியிருக்காரு, அதில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு $50 மதிப்பு உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, சரியா. என்னுடைய கருத்தும் அதுதான் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஒருவேளை வந்து நான் வந்து நிறைய யூஸ் பண்ணுறேன் தேர்ட் பார்ட்டி ஆப்புன்னா, நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு யூஸ் பண்ணுறேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணுறேன், அப்போ அதனால கூட என்னுடைய மணி அந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்சம் அதனால் கூட போயிருக்குமோ அப்படின்றது இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது, அவ்வளோதான், ஓகேவா. ஏன்னா நமக்கு எந்த ஒரு எல்லாமே ஒரு லிமிட்டில் நம்ம கொடுத்து அலோவ் கொடுத்து தான் உள்ளே போவோம். ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன்னா எல்லாத்துக்கும் அலோவ் பர்மிஷன் கொடுத்து தான் உள்ளே போகிறோம். உள்ளே போகிறன்றப்ப அப்போ வந்து நம்ம செல்லில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க வாட்ச் பண்ணுறதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்து நம்ம உள்ளே போகிறோம்.
அப்படின்ற பட்சத்தில் அதில் இருக்கிற ஒரு நபர் கூட கண்டிப்பாக ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் நிறைய ஆப் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போ அவர் சொல்ல பார்த்து தான் எனக்கே தெரியுது, நான் வந்து அந்த அளவுக்கு வந்து சேஃப்டி இல்லாமல் தான் இருந்திருக்கு அப்படின்றது. ஏன்னா நிறைய யூஸ் பண்ணுறன்றப்ப எதனாவது ஒரு மூலயமா வந்து உள்ளே வந்துடுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. இது இதை தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்படி வந்து குரோமில் போயிட்டு நம்ம தேடுறத விட கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது இந்த பான் மூவி, சரிங்களா, அந்த ஆபாச படங்கள் பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா மினிட்டுக்கு மினிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம வந்து தெரியாமல் கூட கிளிக் பண்ணும்போது அது வந்து தானாக உள்ளே போயிடும். அது டப்பு நம்ம மேலே வருவோம், பேக் வருவோம். பேக் வரும்போது அதுக்குள்ளேயே உள்ளே போவோம், உள்ளே போயிட்டு திரும்ப பேக் வரும். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சடனாக வந்து அதாவது ஒரு ஆப் வந்து உங்களத்தில் வைரஸ் அதிகமாக இருக்கும், ஏதாவது ஒரு இது வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணும். அது தெரியாமல் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டா கூட அதனால் முடியும் ஹேக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த நம்ம குரோம்லேயே போயிட்டு நிறைய டைம் தெளிவிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ புது படம் வருதுன்னா ஒரு சில மாதம் கழித்து, ஒரு 3-4 மாதம் கழித்த பிற்பாடு அந்த படத்தை நான் பார்க்குறது வந்து நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணுவோம். அப்படி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குரோமில் தான் போயிட்டு சர்ச் பண்ணுவோம். அப்படி சர்ச் பண்ணும்போது நானே உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நான் வந்து தேடுறது ஒன்றா இருக்கும், ஆனால் வர ஆடு பார்த்தீங்கன்னா வேறு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். என்னையே அறியாமல் நான் தொடர்ந்து ஒன்று, நான் தொடும் போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஒரு ஆடு அங்கே வந்து மாட்டிக்கும். கரெக்டாக நான் தொடர்ந்து கிட்ட போகும்போது டப்புன்னு தோடுவேன், ஆனால் கிளிக் ஆகுது, அந்த மூவியை கிளிக் ஆகுது, ஆனால் வேறு ஒன்று கிளிக் ஆகும். இது போலலாம் நடக்கும். இது போல் நடக்கும்போதும் அது வந்து நம்மளுடைய அது மூலியமாகவும் நம்மளை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிட்டிருக்காங்க. எனவே நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பணத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு தனியாக நான் சொல்கிற மாதிரி அவர் சொல்கிற மாதிரியாக இருக்கட்டும், இல்லை நான் சொல்கிற மாதிரியாக இருக்கட்டும், எது வந்தாலும் ஒரு சிப்பு தனியாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது, சரிங்களா. ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரு பெரிய தொகை இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து போடுறது 10,000 ரூபாயாக இருக்கலாம், ஒரு 2-3 வருஷம் கழித்து உங்களுடைய தொகை வந்து பெரிய தொகையாக இருக்கும்போது அப்போ வந்து சடனாக காணாமல் போகுதுன்றப்ப அது மனசு உண்மையாக சொல்கிறேன், என்னால் அந்த இன்னும் மீண்டு வெளியில் வர முடியல அந்த தொகையிலேருந்து. திரும்பவும் அதுபோல் ஒரு இழப்பு எனக்கு தெரிஞ்ச யார் நண்பர்கள் இழந்தால் அது வந்து எனக்கு பெரிய வருத்தமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், இது ஒரு விழிப்புணர்வு தான். வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் அவர் சொன்ன கருத்துக்களை நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். அவர் வந்து இங்கிலீஷில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்தாரு, எனக்கு அவ்வளோ இங்கிலீஷில் வந்து அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க முடியாதுன்றதுக்காக நான் எல்லாத்தையும் சுருக்கி எனக்கு தெரிஞ்ச தமிழில் ஷார்ட்டாக கொடுத்துட்டேன். ஓகேவா, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருந்தார், கிட்டன பேசியிருந்தார் நினைக்கிறேன், மேலே இல்லை கிட்டன பேசியிருந்தார். ஓகேவா, இந்த தகவல் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கிரிப்டோ கரன்சியில் நாளுக்கு நாள் வந்து நிறைய பேர் உள்ளே வந்துட்டே இருக்காங்க. இதில் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் தெரியாதவங்களாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லையாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கட்டும், இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் ட்ரஸ்ட் வாலெட் நம்பி தான் இருக்கும், என்ன உள்பட நானும் ட்ரஸ்ட் வாலெட் தான் வச்சுருக்கேன். இப்போ இருக்கிற டோக்கன்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட் தான் நான் பை பண்ணுறேன், ட்ரஸ்ட் வாலெட் தான் வச்சுருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரஸ்ட் வாலெட்டே இப்படி நடக்குதுன்றப்ப நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காக ட்ரஸ்ட் வாலெட்டை போய் நம்ம இது சொல்ல முடியாது. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சேஃப்டியாக தான் இது பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தவங்க நமக்கே தெரியல, நம்ம எந்த அளவுக்கு நல்லதை நம்ம கொடுக்கணுன்னு ஒருத்தவங்க முயற்சி பண்ணுறோமோ அதே நல்லதை வந்து ஆப்போசிட்டில் எதிர்வினையில் வந்து செயல்படுத்த நினைக்கிறதுக்கும் நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஓகேவா, அதனால் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது, இருக்கிறத நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கோம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் போடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி ஆளுன்ற நோட்டிஃபிகேஷன் எனபல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற கிரிப்டோ சம்மந்தமாக அத்தனை தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருந்தால் அள்ளிக்கூட இல்லையல் மற்ற சொல்லிக்கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.